நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன் சென்னை செய்தியாளர் திருநாவுக்கு. சென்னை கொளத்தூர் ராஜமங்கலத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் சதீஷ் என்ற காவலர் விஷம் அருந்தி தற்கொலை. தொடர்ச்சியாக பணி விரித்து எடுத்து வந்த காவலர் சதீஷ் மன உளைச்சலில் இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். உடலை கைப்பற்றி சென்னை செங்குன்றம் போலீசார் விசாரணை. செங்குன்றம் அடுத்து வடகரை பாபா நகர் அணக்கு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது 35. இவர் சென்னை கொளத்தூர் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். மேலும் காவலர் சதீஷ் தனது அப்பா அம்மாவுடன் செங்குன்றம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் இரவு மது அதிகமான பிராந்தி பாட்டலுடன் பூச்சி மருந்து கலந்து சாப்பிட்டு மயக்க நிலையில் இருந்துள்ளார். இதனையடுத்து சதீஷின் தாயார் மலர்மணி வெளியே சென்று வீட்டுக்கு வந்து பார்த்தபொழுது சதீஷ் உயிரற்ற நிலையில் கிடந்ததாக கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி எழுந்தார். உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சென்னை செங்குன்றம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்குன்றம் காவல்துறையினர் வந்து பார்த்தபோது சம்பவ இடத்திலேயே சதீஷ் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து அவரது சடலத்தை மீட்டு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சேத பரிசோதனைக்கு காவலர் சதீஷ் காந்தி விஷம் மருந்தி தற்கொலை செய்து கொண்டது எதற்கென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் காவலர் சதீஷ் காவல் பணியில் சேர்ந்த நாளில் இருந்து அடிக்கடி விரித்து எடுத்து பணிக்கு சரிவர செல்லாமல் இருந்துள்ளார் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் தனதுக்கு மனக்குமரலை யாரிடம் கூறாமல் மௌனமாக இருந்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல் பணியின் போது ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமா அல்லது திருமணம் ஆகவில்லை என்ற ஏக்கமா அல்லது குடும்பத்தின் ஏதேனும் அவருக்கு பிரச்சனையா அதனால் மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டாரா என்று பல்வேறு கோணங்களில் செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். காவலர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட போலீஸ் வட்டாரத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செய்தியாளர் திரு.